அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொள்கிறோம். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் அனாயிண்டிங் டீச்சர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அனாயிண்டிங் டீச்சர் இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்குங்கிற நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புதிய புதிய விளக்கங்களும் புதிய புதிய அர்த்தங்களும் தெரியுது. எல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? ஆவியானவர் ஒருவரே. அவர் தான் நமக்கு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு. நமது சகோதரர் என்னுடைய தகப்பனார் மூலம் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அனாயிண்டிங் டீச்சர்ங்கிற பேர் வச்சதே ஒரு பெரிய அது ஒரு பெரிய இதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். அபிஷேகம் என்றாலே கிறிஸ்து, அபிஷேகம் என்றாலே கிறிஸ்து. அப்போ நம்ம கிறிஸ்துவானவரே நமக்கு கற்றுக் கொடுக்கறது தான். அது எப்படி? நம்மளுக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக அவர்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் அர்த்தங்களும் ஆசீர்வாதங்களுமாக தான் இருக்குது. இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களில் 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரர்களையும் தனக்கு அடிமையில் ஆக்கி கொள்ள வந்தான் என்றார். இப்படி ஓடி போய் எலிசா கிட்ட சொல்கிறாங்க. எலிசா கிட்ட உங்களோட புத்திரனில் ஒருத்தவர், உங்களுக்காக ஊழியம் செஞ்ச ஒருத்தவர் வந்து இப்படி இறந்து போயிட்டார், இப்போ கடன் இருக்குது, என்னோடய பசங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன்? அவங்க அந்த கடன் பாரத்தில் எவ்வளோ பாருங்கள், அந்த காலத்திலே அந்த கடன்னு ஒன்று இருந்திருக்கு. அப்போ அந்த கடன் பாரத்தில் இருந்தவங்க எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க புருஷனும் போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பசங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டா அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட வேறு எதுவும் இல்லை. அப்போ எலிசா கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ எலிசா கேட்குறாரு, உங்கள் வீட்டில் வேறு என்ன இருக்குது? அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. அப்போ அவங்க விசுவாசத்தோடு அவங்க சொல்கிறாங்க, என்ன என்னோட ஒரு பெரிய ஒரு பாத்திரம் அளவுக்கு எண்ணெய் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியான் வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது, எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது, ஒரு குடம் ஒளிவு எண்ணெய் இருக்குன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு? கட்டளை எடுக்கிறாரு, நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வெசல்ஸ், வேறு என்னென்ன எம்டி வெசல்ஸ் இருக்குதோ அந்த எம்டி வெசல்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைங்க. நீங்கள் நிறைச்சி அயலகத்தாருடைய வெசல்ஸ்லாம், அயலகத்தாருடைய வெசல்ஸ் கூட. அப்போ உற்றார் உறவினர் பக்கத்தில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அப்போ அப்படியெல்லாம் சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு குடம் இருக்கிற இடத்துல இவர் இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லும்பொழுது அவங்க வந்து விசுவாசோட தான் போயிருக்கணும். அவங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி எம்டி வெசல் இருக்குது, ஒரே ஒரு குடம் தான் இருக்குது, அதை நிறையங்கன்னா எப்படி அதை நிறைக்க முடியும் ஒரே ஒரு குடத்தை? ஆனால் அவங்க விசுவாசத்தோடு போய் அவங்க ஊற்றுறாங்க, அவங்க வீட்டில் எல்லாம் நிறைஞ்சு போய் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் நிறையுது. அது எவ்வளோ பெரிய அற்புதம். அப்போ அந்த விசுவாசத்தோடு அவங்க வந்து அதை வந்து எடுத்து கொண்டு போயிருக்காங்க, கீழ்படிஞ்சிருக்காங்க. ஆமாம், எக்ஸசைசிங் த ஃபெய்த். அப்போ அதை வந்து அவங்க கீழ்படிஞ்சிருக்காங்க. அப்போ அப்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் இருந்திருக்கு. அப்போ அந்த கடன் வந்து இவர் அதை என்ன சொல்கிறாரு, அதை விற்றுக்கோங்க, அதை விற்று அந்த கடனெல்லாம் அடைச்சிருங்கன்னு சொல்கிறார். அப்போது இவங்க வந்து என்ன பண்ணாங்க, உங்கள் வீட்டில் கடன் ஒன்று இருந்திருக்கு, கடன் பாரமும் போயிருச்சு, அப்போ அந்த பாத்திரம் எல்லாம் நிறைஞ்சு வழியுது. ஸோ அப்போ ஓவர்ஃப்ளோயிங், அந்த வெசல்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளையும் மீட்டெடுத்துடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை வந்து அடமானம் வைக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஐயோ, அப்போ அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அந்த பிள்ளைகளையும் அவங்க எடுத்துடுறாங்க. அவங்க வீட்டையும் என்ன பண்ணுறாங்க, வீட்டை அடைச்சிட்டு தான் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறாங்க, இந்த இதை ஏறெடுக்கிறாங்க. அப்போது இந்த 4 காரியங்கள் வந்து அரைக்கதவை அடைத்து, அப்போ இந்த 4 காரியங்கள் வந்து ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கமாக இருக்குது. 4 விஷயம் இதில் தெரிய வருது. அப்போ அது வந்து இந்த காலத்தில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அது ஆழமாக கொஞ்சம் சொல்லுங்க. கடன் அடையுது, வாகனங்களை மீட்டெடுக்கிறாங்க, ஆமாம், பாத்திரம் நிரம்பி வழியுது, அப்புறம் அந்த அரைக்கதவை மூடிட்டு ஜபம் பண்ணுறதுக்கு அடையாளமாக நீங்கள் ஆவப்படுத்துகிறேன். ஆமாம், வருஷத்தின் துவக்கத்தில் 2024வது வருஷம் அருமையான மகள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு சேலஞ்ச். ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீங்க. ஆமென். இயேசு சொன்னார்ல மத்தேயு 4:3,
மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வார்த்தை ஒரு வசனத்தினால பிழைக்கலாம். இன்னொன்று, மத்தேயு 8:5 அந்த 100 இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த அம்மா போனதுனால அற்புதம். எலியா நாட்கள் நடந்துச்சு, சாரிபாத்து விதவை போய் அப்படியே எனக்கு ஒரு அப்பத்தை சொட்டு கொண்டு வா, பஞ்சகாலம் முடியிற முடிய உன் பாத்திரத்தில் மாவு குறையாது, உன் எண்ணெயும் குறையாது. இப்போ இன்னைக்கு முதல் காரியம், கடன்களை கண்டு பயப்படக்கூடாது. கடன் இல்லாதவங்களே இல்லை. பல லட்சம் கடன், பல லட்சம் கோடிக்கு கடனாக இருக்கிற அத்தானி அம்பானி எல்லாம் எத்தனையோ பெரிய பணக்காரவங்க தான், ஆனாலும் ஒரு பக்கம் ஏதோ கடன்கள் இருக்குதான். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல இந்த 1000 கடன் வாங்கினவெல்லாம் ஓடிடுறான், அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, இந்திய நாட்டில் விட்டுறாங்க. இந்த ஏழை ஜனங்க நம்மளையும் சேர்த்து நம்ம நாட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கடன் கடை வாங்கி அதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டோன்னா பேங்க் டார்ச்சர் தாங்காது, மனுஷன் டார்ச்சர் தாங்காது, வட்டிக்காரன் டார்ச்சர் தாங்காது. அந்த நாட்களில் கடன் கொடுத்தவர்கானே கடன் யார் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா, அதான் அர்த்தம். இப்போ கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அடிமைத்தனத்தையும் உடைக்க போறாரு, உங்களை நிரப்ப போறார், எம்டி வெசல்ஸ், அதுலயும் அற்புதம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது, உங்க அறை கதவை மூடி நீங்க செய்யற ஜபத்துல வெளியரங்கமா ஆசீர்வாதம். மத்தேயு 6:6 இயேசு சொன்னார், உங்க அறை கதவை மூடி நீங்க அந்தரங்கத்துல செய்யற ஜபம் வெளியரங்கமா உங்களுக்கு பதில் கொடுக்கும். இதெல்லாம் அதிசயம். முதல்ல இது சூப்பர் நேச்சுரல் பவர். இப்ப நடக்க போற வல்லமை பயிற்சியே சூப்பர் நேச்சுரல் பவர் மினிஸ்ட்ரி தான். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மினிஸ்ட்ரிக்கு சனங்க வந்தாலே அற்புதம் தான். இன்னொன்று, காலியான பாத்திரங்கள் அப்படின்னா அன்னைக்கு அயலகத்தார் வீட்டில எல்லாம் போய் காலியான பாத்திரங்களை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அற்பமான பாத்திரங்கள் உண்டு, காலியான பாத்திரங்கள் உண்டு. 6 கற்சாடி, பிரயோஜனம் இல்லாத கற்சாடி, அதை நிரப்ப சொன்ன தேவன் அதில் அதிசயம் செஞ்சார்ல, எது வேணாலும் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைங்க 13, 14, 15, 16, 17 வந்துருங்க வல்லமை பயிற்சிக்கு. இனி டிலே பண்ணாதீங்க, இப்போவே ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, வல்லமை பயிற்சிக்கு வாங்க. நீங்கள் காலியான பாத்திரமாக இருந்தாலும் கர்த்தர் இங்கே நிரப்ப போகிறார். இந்த ஒரு குடம் எண்ணெயை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். முதல்ல கர்த்தருக்கு பயந்து தீர்க்கதரிசி, இந்த அம்மா சொல்கிறாங்க தீர்க்கதரிசியுடைய புத்திரன் ஒன்று. அடுத்தது இது வந்து கர்த்தருக்கு பயந்தவர், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கடன் வருமா, தீர்க்கதரிசியில் கடன் வருமா, ஊழியக்காரர்களுக்கு கடன் வருமா, ஊழியம் செய்கிறவங்களுக்கு கடன் வருமா, பரிசுத்தவான்களுக்கு கடன் வருமா, கேள்வி இருக்குல்ல, இருக்கு. எல்லாருக்கும் கடன் வரும். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத. கர்த்தர் உங்களுக்கு நிறைவை கொடுக்க போகிறார். சரி, எல்லாருமே எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களும் அல்ல, எல்லாருமே எம்டி வேசலை தூக்கிட்டு வர்றவங்களும் அல்ல, ஆனால் கடன் அடைய போதும். நீங்கள் வந்து
எல்லாரும் ஆண்டவர் நோக்கி வந்து கதறணும். ஒரு ரெமடி ஆன்சர் வந்து எலிசா கை மூலமாக, எலிசாவுடைய வார்த்தை மூலமாக நடக்கும். அன்னைக்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள் போனதில் அது நிரம்பும், வெட்டுனாங்க நிரம்பிச்சு. அப்போ வாய்க்காலையும் நிரப்புறதுக்கு அவரால் முடியும், பாத்திரங்களையும் நிரப்ப அவரால் முடியும். நம்முடைய தேவன் நிரப்புகிற தேவன், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் முறையிடணும், ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து கதறணும். ரெண்டாவது, ரெண்டு மகன்களையும் கடங்காரவங்க வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. சில இடங்களில் 1 Samuel 30:10 வார்த்தையில் தாவீது தாவீது கூட இருந்தவங்களெல்லாம் வந்து எதிராளிகள், மனைவி மக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே எபோத்தை தரித்து கொண்டு, ஷாலை பர்சி மை எனிமீஸ், என் சத்துருக்களை நான் பின்தொடர்ந்து போட்டுமா, போ. கத்த சொல்றார், இழந்தது திரும்ப வரும், இல்லாதது எடுத்து கொடுக்கப்படும், கடனாக இருக்கிறதெல்லாம் மாறும். அப்போ கீழ்ப்படியும், வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிங்க, செபிங்க. நடக்கிறது என்னன்னா, இவங்க போய் எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு, ரெண்டு மகன்களும் உள்ள இருக்காங்க, கதவை மூடி எம்டி வெசல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இனி ஒரு பாத்திரம் இல்லை அப்படி சொல்ற நேரத்தில் அந்த ஆயில் நின்றுடுச்சு. இது ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் நம்ம ஊழியம் செய்து எல்லாரையும் மீட்டெடுப்போம். இனி பரிசுத்தாவியானவருடைய நாட்கள் இது. எல்லாரும் ஆண்டவர் நிரப்புவார், நிரம்பி வழியை செய்வார். இனி நிரப்ப பரிசுத்தாவியானவருடைய நாட்கள் முடியும். அந்த நேரத்தில் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நிறுத்தப்படும், இயேசு வந்துடுவார். தாவியானவர் கிரியை செய்கிற நாட்களில் பரிசுத்தாவியானவர் பகல் காலம் இருக்க மட்டும் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை செய்துக்கிட்டே இருப்பார். அதுக்குன்னு கடன் வாங்காமல் விட்டுறாதீங்க. சில நேரங்களில் கடன்கள் வாங்கிறது தப்பு தான், ஆனால் கடன்கள் பேங்க் கடன் இருக்குதா, வாங்கலாம். நியாயப்பிரகாரமான வட்டிக்கு எங்கேயாவது கொடுக்குறாங்களா, வாங்கலாம். எங்கேயாவது ஃபைனான்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அதுவும் உங்களுக்கு நடக்கும். வியாபாரங்களுக்காக வட்டிக்கு மேலே வட்டி, மீட்டர் வட்டின்னு சொல்லி வாங்கி மாட்டி கவலைப்படுறாதீங்க. ஒளியான செட்டில் சிக்கி தவிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். பிசாசு அடிமைப்படுத்துகிறவன். முதல்ல இந்த அடிமைங்கிற வார்த்தை வருதே, ரெண்டு பேரை அடிமைப்படுத்தவே வரானுங்க. பிசாசு சில நேரங்களில் பல திட்டங்களை எடுத்து, தனக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லி பல 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 திட்டங்களை தீவிரத்து செயல்படுறான், அடிமையாக்கி கசக்க பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவங்களுக்கு விடுதலையாக்குவேன், நான் உங்களை மீட்டெடுப்பேன். இந்த அரைக்கதவை மூடி ஜெபம் பண்ணுற ரகசியம் இருக்கு இல்லையா, அது மகிமையான ஒரு சக்தி. சில நேரங்களில் வெளியே தெரிகிற மாதிரி கத்துறோம், சில நேரங்களில் மறைமுகமாக ஜெபிக்கும். யாராவது மறைந்து ஒளிந்து ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். இந்த வருஷம் நீ செய்ய போகிற ஜெபத்தில் எல்லாருடைய கடன்களும் அடையணும், கடன் கொடுக்குறவங்களா பார்த்தணும். அப்போது நம்ம எலிசா என்ன சொன்னார், அந்த எண்ணெயெல்லாம் விட்டு உங்கள் கடன்களை அடைங்க. வியாபாரம் செய்கிறது தவறு இல்லை, எண்ணெய் வியாபாரமாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருக்கட்டும், கர்த்தர் சில நேரங்களில் பிளான் கொடுப்பார். அந்த பிளானை நீங்கள் சரியான முறையில் செஞ்சு வியாபாரம் பண்ணலாம், உங்கள் கடனெல்லாம் அடைய போதும். அதுக்கு ஜெபிப்பியா, வியாபாரங்களுக்காக ஜெபிக்கணும், கடன்கள் அடையணும். பிசாசு அடிமைத்தனம் பண்ணக்கூடாது. நம்முடைய அரை வீட்டின் ஜபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். ஜெபிப்பாங்களே.
எல்லாரும் ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எவ்வளோ அழகாக ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்தீர் தகப்பனே. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் இங்கே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வசனத்தில் நாங்கள் கேட்குறபடி ஆண்டவரே, இந்த கடனோடு ஆண்டவரே அந்த ஒரு விதவை தாய் ஆண்டவரே எப்படி போய் ஆண்டவரே அழுதுருக்காங்க. இன்றும் ஆண்டவரே அதே சூழ்நிலைகளில் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. எத்தனையோ பேர் விதவையாக இருப்பாங்க, எத்தனையோ பேர் ஆண்டவரே குடும்பம்லாம் இருக்கும், குடும்பம் இருந்தும் யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருப்பாங்க. கடன் எங்கேயாவது வாங்கியிருப்பாங்க, சின்ன கடனாக இருந்தாலும் சரி, பெரிய கடனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்குத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் இந்த காலை வேளையில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, எப்படியோ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நிலை நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் சின்ன கடனும் பெரிய கடனும் வச்சிருந்தாலும் இயேசு வெண்ணாமத்தால் இப்பொழுதே ஆண்டவரே அந்த கடன் பாரங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதாக. வானத்தின் பலகணிகளை தந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்கிருந்தாலும் ஒளிபீடத்தின் பொக்கிஷத்தையும் ஆண்டவரே யார் யாருக்கோ நீங்கள் கொடுக்க போகிறதில்ல ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிற தேவன் அல்லவா ஆண்டவரே, அற்புதத்தின் தேவன் அல்லவா. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நீங்கள் கட்டளையிட போகிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஆண்டவரே பலரோட கேலி கிண்டல், அவங்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் எத்தனையோ பேரை காயப்படுத்தியிருக்கு தகப்பனே. அதன் மூலமாக எத்தனையோ பேர் நொறுக்கப்பட்டு ஆண்டவரே இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டு இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன் பாரங்களையும் நீங்கள் அடைப்பீராக ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளும் திறப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்க வீட்டில் ஆண்டவரே மாப்பி செய்கிற தொட்டியை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் அங்கீகரிங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த்துங்கிறத நாங்கள் இப்போ கேட்டோம். அந்த விசுவாசத்தை நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம் தகப்பனே. நீரே அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. விசுவாசத்தினால் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னபடி ஆண்டவர் நாங்கள் அன்று விசுவாசத்தோடு கேட்கிறோம் தகப்பனே, எங்களுக்கு வெற்றி சிறந்த தேவனே, வெற்றி அளிக்க போகிறதுக்காக நன்றி. எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே எம்டியான வெசல்ஸை எப்படி ஃபில்லப் பண்ணணுங்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு அநேகத்தில் நீங்கள் ஆசீர்வதி பண்ண சொன்னபடி இயேசப்பா இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் கொஞ்சத்தில் வச்சுருக்கோம் தகப்பனே. ஆனால் உண்மையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோட எம்டி வெசல்ஸ் நிரப்புவீராக. காலியான குடம் என்றாலும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே எங்கள் காலியாக இருந்தாலும் இயேசப்பா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். Let your anointing fill each and every soul, each and every empty vessel. Let it be filled in the name of Jesus. Yes, Master, we declare all the deliverance in Jesus' name. Yes, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு அந்த அறை கதவை ஆண்டவரே பூட்டி ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. நாங்கள் நல்லா ஜெபிக்கணும், ஜெபிக்கிற ஆவியை எங்களுக்கு தாங்க. ஜெபமே ஜெயம் என்று சொன்னபடி ஆண்டவர் ஜெபிக்கிற ஆவியை தாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவர் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது தகப்பனே. பிசாசை எங்களை அடிமைப்படுத்த பார்க்குறான், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற பிசாசை நசிரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது விடுதலை பண்ணும் தகப்பனே. பாதாளத்துக்கு அனுப்புகிறோம், சுட்டரிக்கிறோம் தகப்பனே. எல்லா தீய கிரியைகளையும் இப்பொழுது நாங்கள் சுட்டரிக்கிறோம். தெய்வீக சமாதானத்தை தாங்க, அந்த விசுவாசத்தை தாங்க. இந்த கடன் பாரத்திலிருந்து எங்களை ஒவ்வொருவரையும் நீக்கி போடுங்க. அதற்கு வேண்டிய வழியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் Power of God TV, Redefining Power, Reaching Millions.